Hi viewers, welcome you to our YouTube channel Win Math Study Please. Namme in the video la linear algebra la or question CSIR net December 2019 la ketta part B question idu. Question parunga, let A is equal to 3 by 3 matrix kuduthirukanga. The system of linear equations AX is equal to Y has a solution. Only for options, only for y is equal to x 0 0, x belongs to R. Only for y is equal to 0 y 0, y belongs to R. Only for y is equal to 0 y z belongs to R. Option D is for all y belongs to R power 3. Ipo kuduthirukra system vandu enna solirukanga, ax is equal to y. அப்ப ax equal to y அப்படிங்கிறது homogeneous non homogeneous homogeneous அப்படினா ax equal to 0 formula இருந்துச்சுனா homogeneous ax equal to b அதாவது ax equal to y ங்கற formula இருக்கனால இது வந்து non homogeneous system non homogeneous system ஆ இருந்துச்சுனா அதுக்கு என்ன இருக்கணும் solutions மூணு டைப்ல இருக்கும் ஒன்னு unique solution infinite solution and no solution அப்படினு சொல்லலாம் இங்க question என்னன்னா இந்த system கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ இப்படி இருக்கும் பொழுது ஹாஸ் எ சொல்யூஷன் அப்போ அதுக்கு சொல்யூஷன் இருக்குது எப்போ அப்படின்னா இந்த ஒய் வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது மட்டும் அல்லது இந்த மாதிரி இருக்கும் பொழுது அல்லது ஃபார் ஆல் ஒய் எப்போ ஒய் எந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிறதான் ஆப்ஷன்ஸ் இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம் ஹாஸ் எ சொல்யூஷன்னா அது என்னது ஒன்றா யுனிக் சொல்யூஷனாக இருக்கணும் அல்லது இன்ஃபைனட் சொல்யூஷனாக இருக்கணும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு ஷார்ட் சம்மரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸாக இருந்தாவோ நான் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் என்ன செக் பண்ணணும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் 0 செக் பண்ணணும் இப்போ நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹாஸ் அ யூனிக் சொல்யூஷன் பார்த்துருக்கோம் இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 இட் ஹாஸ் அன் இன்ஃபைனட் சொல்யூஷன் பார்த்துருக்கோம் இப்போது நாட் ஈக்குவல் 0 ஈக்குவல் டு 0 இந்த மேட்ரிக்ஸ் ஏலேருந்து ஃபைன் பண்ணுறோம் சொல்யூஷன் கிவன் மேட்ரிக்ஸ் ஏ அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது ஃபஸ்ட்டு 2 × 2 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அமைட் பண்ணி மீதி இருக்கிறது டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா 2 − 15 இஸ் −13 கிடைக்குது ப்ளஸ் 0 × இந்த ரோ காலம் அமைட் பண்ணோன்னா 1 − 3 − 1 டிட்டர்மினன்ட் எடுக்கும்பொழுது அப்போ 0 × எனி திங் இஸ் 0 சொல்லிடலாம் ப்ளஸ் 5 × ரோ காலம் கரஸ்பாண்டிங் ரோ காலம் அமைட் பண்ண டிட்டர்மினன்ட் ஆஃப் ரிமைனிங் வேல்யூஸ் 5 − −+2 ஸோ 7 × 5 = 35 கிடைக்குது −13 × 2 இஸ் −26 ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்குது விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தேர்ஃபோர் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 இட் ஹாஸ் அ யூனிக் சொல்யூஷன்னு சொல்லிடலாம் அப்போ யூனிக் சொல்யூஷன் இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம் இதிலிருந்தே அப்போ மேட்ரிக்ஸ்லேருந்தே நம்ம என்ன சொல்லலாம் இட் ஹாஸ் அ யூனிக் சொல்யூஷன் சொல்லிட்டோம் அப்போது மேட்ரிக்ஸ் ஏ பை பி ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பை ஒய்ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ ஒய் வேல்யூ எந்த மாதிரி இருந்தாலும் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 பொழுது இது வந்து அப்பர் ட்ரையாங்குலராக இருக்கும்னு அர்த்தம் அப்போ அப்பர் ட்ரையாங்குலராக இருக்கும் பொழுது என்னாச்சு இந்த பேக் சப்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணும்போது இது இசட்னு வச்சுட்டோம் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு இங்கே 0 இருக்கலாம் அடுத்தது எந்த வேல்யூவாக இருக்கலாம் ஒய்யாக இருக்கலாம் இசட்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்குது இங்கே யூனிக் சொல்யூஷன் கிடைக்குதுன்னு சொல்லிடலாம் அப்போது ஒய்யை பொறுத்து நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை ஓன்லி ஏ வேல்யூ ஏ மேட்ரிக்ஸ்லேருந்தே நம்ம யூனிக் சொல்யூஷன் சொல்ல முடியுது ஸோ இட் ஹாஸ் அ சொல்யூஷன் ஃபார் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் பவர் த்ரீனா 3 rows ஸோ எந்த வையாக இருந்தாலும் நமக்கு என்ன சொல்ல முடியும் இட் ஹாஸ் அ யூனிக் சொல்யூஷன் இட் ஹாஸ் அ சொல்யூஷன் அப்படின்னு கன்க்ளூட் பண்ண முடியும் ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் இந்த டைப் கொஷின் கம்பல்சரி கொஷினாக இருக்கும் சிஎஸ்ஐஆர் நெட்டில் செட்டிஆர்பி எதுலையாக இருந்தாலும் சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன் ஹாஸ் அ சொல்யூஷன் இன்ஃபைன் சொல்யூஷன் நோ சொல்யூஷன் அப்படிங்கிற டைப்பில் ஒரு கொஷின் கம்பல்சரியாக இருக்கும் ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ப்ரீவியஸில் கொடுத்துருக்கேன் அதனுடைய டிஸ்கிரிப்ஷனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் Keep watching. Thank you.